வணக்கம். நேற்று தந்தி டிவியில் ஆயுத எழுத்து நிகழ்ச்சி பார்த்தீங்களா? தந்தி டிவி சசிகலாவுக்கு எப்படி எப்படிலாம் ஜால்ரா அடித்தாங்க அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். ஹரிஹரன் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குது அப்படின்றத எதிர்கட்சிகள் யாரும் சொல்லவே இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கவங்க தான் இந்த பிரச்சனையை கலப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நெக்லா சொன்னார். அதை கேட்ட உடனே என் மனசில் தோன்றிய கருத்து என்ன அப்படின்னா, பாமரர்கள் நம்ம கேள்வி கேட்டால் இவங்களுக்கெல்லாம் எப்படி எரியுது பார்த்தீங்களா? மக்களே, நாம் கேட்கணும், நாம் தொடர்ந்து கேட்கணும், அப்போ தான் இவங்களோட சாயம் வெளுக்கும். இவங்க மட்டும்தான் ஊடகங்கள் அப்படின்ற நிலை மாறி நாம் எல்லோருமே செய்திகளை அலசி ஆராய்ஞ்சி பரப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. ஹரி அவர்களே, ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு வதந்தி கலப்புனீங்களே, உங்கள் டிவியில் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா? டிவியில் வதந்தியை கிளப்பி விட்டுட்டு உங்கள் அண்ணன் பாண்டே ஃபேஸ்புக்கில் மன்னிப்பு தெரிவிக்கிறார், என்னங்க நியாயம் இது? சரி, இந்த நிகழ்ச்சியில் யார் யார் கலந்து கொண்டார்கள்? மருத்துவர் ஒருவர், மூத்த பத்திரிகையாளர் ஒருவர், அதிமுக பிரமுகர் மற்றும் மதிமுகவின் கட்சிக்காரர் ஆகிய நாலு பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த விவாதத்தில் எதை பற்றி விவாதித்தாங்க? சமூக வலைதளங்களில் ஜெயலலிதாவின் மரணம் பற்றி நிறைய கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி தான் பெரும்பாலும் விவாதித்தாங்க. ஆனால் கலந்துக்கிட்ட நாலு பேருமே இந்த மரணத்தில் மர்மம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் பேசினாங்க. மறுபக்கத்தோட கருத்துக்களை பேசுறதுக்கு யாருமே இல்லை. முதல்ல ஹரி அவர்கள் மருத்துவர்கிட்ட தான் கேள்வி கேட்குறாரு, என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவோட கன்னத்தில் நான்கு துளைகள் இருக்கிற புகைப்படத்தை காட்டி இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பல சர்ச்சைகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. மருத்துவர் எம்பாமிங் பற்றி விளக்குகிறார், ஒரு நாள் இரண்டு நாள் உடல் கெடாமல் பாதுகாக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் தான் இதை செய்வார்கள், எல்லாருமே செய்கிறது சகஜம்தான், இதில் சந்தேகிக்கிற வகையில் எந்த மர்மமுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். குறுக்கிட்ட ஹரி ஒரு கருத்து சொன்னார், என்ன அப்படின்னா, என் நண்பரோட தந்தை, என் நண்பரின் தந்தை சென்னையில் உயிரிழந்துட்டார், அவரோட உடலை சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு போகணும், கிட்டத்தட்ட 5 மணி நேர விமான பயணம், எம்பாமிங் செஞ்சு தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹரியோட அடுத்த கேள்வி மருத்துவர்கிட்ட என்ன அப்படின்னா, உடல் இருக்கிற பெட்டியை ஏன் மூடலை, அதுக்கும் எம்பாமிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மருத்துவர் சொன்ன பதில் என்னென்னா, எம்பாமிங் செஞ்சதுனால தான் பெட்டியை மூடாமல் வச்சிருக்க முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொன்னார். இதை கேட்ட உடனே என் மனசில் ஒரு கேள்வி வந்தது, ஏற்கனவே பல நாளாக எம்பாமிங் செஞ்ச காரணத்தினால பெட்டியை திறந்து வச்சாங்களா, இல்லைன்னா பெட்டியை திறந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக எம்பாமிங் செஞ்சாங்களா? மருத்துவர் பேசி முடித்ததுக்கப்புறம் ஹரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடல் வைக்கப்பட்ட இடம் உள்ளரங்கம் கூட இல்லை, வெளியரங்கம் தான், வெயில் அதிகமாக இருந்துச்சு, பெட்டியில் இல்லாமல் வெளியில் வேற வைக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் இந்த எம்பாமிங் தேவைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடித்தார். இதை ஒரு தடவை சொல்லலை, ரெண்டு தடவை சொன்னார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பிரபலங்கள் இறந்த போதெல்லாம் அவங்க உடலை பெட்டிக்கு உள்ளே தானே வச்சாங்க, உங்களை யார் பெட்டியின் வெளியில் உடலை வைக்க சொன்னது? மருத்துவர் பேசி முடித்ததுக்கப்புறம் ஹரி எவ்வளவு அருமையாக இதில் மர்மமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. திமுக காரங்கிட்ட அதிமுக காரன் மாதிரி கேள்வி கேட்பார், அதிமுக காரன் வந்தால் திமுக காரன் மாதிரி கேள்வி கேட்பார். அதே போல் இந்த மருத்துவர்கிட்ட ஒரு பாமரன் மாதிரி கேள்வி கேட்டிருக்கலாமே, ஆனால் ஹரி அவர்கள் அப்படி செய்யலை. ஹரியின் அடுத்த கேள்வி மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சாமி அவர்களுக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் 75 நாட்களாக யாரையுமே ஜெயலலிதாவை பார்க்க அனுமதிக்கலை? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த பத்திரிகையாளர் எம்பாமிங் பற்றி பேசுகிறாரு. அமெரிக்காவில் யார் இறந்தாலும் அந்த உடல் எம்பாமிங் செய்யாமல் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, ஐயா, நாம் எல்லாம் இந்தியாவில் இருக்கோம், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கோம், அமெரிக்காவோட புள்ளி விவரம் நமக்கு எதுக்கு? அமெரிக்கா உதாரணம் சொல்லிட்டா மக்கள் நம்புவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டார் போல். எம்பாமிங் பற்றி சொன்னதுக்கப்புறம் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. முதல்வருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் யாரையும் அனுமதிக்கலை. எய்ம்ஸ் டாக்டர்கள் வந்தாங்க, லண்டன் டாக்டர் வந்தார், இவங்க எல்லாம் முதல்வருக்கு சிகிச்சை அளித்தாங்களே, இவங்க யாருமே தமிழக அரசோட மருத்துவர்கள் இல்லை, உண்மைக்கு புறம்பாக ஏதாவது நடந்திருந்தா எய்ம்ஸ் டாக்டர்கள் மத்திய அரசுக்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, லண்டன் டாக்டர் அப்போலோ உள்ளையா வேலை செய்கிறாரு, இல்லையே, ஏதாவது மர்மம் இருந்தால் அவர் எப்படி சிகிச்சை அளிச்சிருப்பார்? கையில் ஃபோன் வச்சுருந்தா என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் எழுதலாம், ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னுடைய கேள்விகள் என்னென்னா,
நோய் தொற்று இருந்தாலும் மருத்துவர்கள் என்னென்ன பாதுகாப்பு உபகரணங்கள் அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்களோ அதை யார் வேண்டுமானாலும் அணிஞ்சிக்கிட்டு போகலாமே. குறைஞ்சபட்சம் ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபாவை அந்த ஏற்பாட்டின் மூலம் ஜெயலலிதாவை பார்க்க அனுமதி கொடுத்துருக்கலாமே. ஆனால் ஏன் அதை செய்யலை? அடுத்த கேள்வி. மூத்த பத்திரிகையாளர் அவர்களே, தந்தி டிவி கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, சசிகலா கிட்ட காசு வாங்கிட்டு தந்தி டிவி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது எய்ம்ஸ் டாக்டர்களுக்கும் லண்டன் டாக்டர்களுக்கும் ஒரு விலை இருக்காதான் என்ன? அடுத்த கேள்வி. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவர்கள் மத்திய அரசுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐயா, மத்திய அரசும் தான் இந்த கொலைக்கு உடந்த அப்படின்னு ஊரே பேசுது, உங்களுக்கு தெரியாமல் போச்சே. ஹரியோட அடுத்த கேள்வி அதிமுக பிரமுகருக்கு. சந்தேகத்திற்கும் வதந்திகளுக்கும் இடம் அளிக்காமல் இன்னும் வெளிப்படையாக நீங்கள் தகவலை வெளியிட்டிருக்கலாமே, குறைந்தபட்சம் புகைப்படமாவது வெளியிட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரோட பதில் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் இறந்த பிறகு கூட அவருக்கு லிப்ஸ்டிக்கு தொப்பி இதெல்லாம் போட்டுட்டு தான் மக்கள்கிட்ட காட்டினாங்க. ஏன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அவங்கள அப்படி தான் காட்டிக்க விரும்புவாங்க. அந்த மாதிரி தான் ஜெயலலிதாவும் இருந்திருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். ஜெயலலிதாவை பார்க்க வரவங்களுக்கு நோய் பரவிவிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் உள்ளே அனுமதிக்கப்படலை. வெளியில் அமைச்சர்கள் இருந்தாங்க, சின்னம்மா இருந்தாங்க, வந்த எல்லாருமே அவங்கக்கிட்ட விவரங்களை கேட்டுட்டு தானே போனாங்க அப்படின்னு அவர் சொன்னார். என்னுடைய கேள்விகள். எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபோது அவர் எப்போதும் அணியும் தொப்பி இல்லாமல் அவரோட வீடியோவை வெளியிட்டாங்க. கூச்சமே இல்லாமல் குறுக்கிட்டு கேள்வி கேட்கும் அரிய அவர்கள் இதை ஏன் குறுக்கிட்டு கேட்கலை? அடுத்தது, இந்த அதிமுக பிரமுகர் சைக்கிள் கேப்பில் சின்னம்மா அப்படின்ற பேரை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணார் பார்த்தீங்களா? அடுத்தது, மதிமுக பிரமுகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அண்ணாவோட உடல்நலம் பற்றி வெளிநாட்டு டாக்டர் சொன்னதை மக்கள் நம்பினாங்க, எம்ஜிஆர் உடல்நலம் பற்றி வெளிநாட்டு டாக்டர் சொன்னதை மக்கள் நம்பினாங்க, அந்த மாதிரி ஜெயலலிதா உடல்நலம் பற்றி லண்டன் டாக்டர் சொல்கிறத மக்கள் நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். வைகோ எப்படிப்பட்டவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் எப்படியோ தொண்டர்களும் அப்படியே அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சு இருந்தது. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றாரு, நம்பித்தான் ஆகணுன்றாரு. அடுத்த கேள்வி மருத்துவருக்கு. பல நாட்களாக எம்பாமிங் செஞ்சு உடலை பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்ற கருத்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. உடலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு. அவரோட பதில் என்ன அப்படின்னா, முகத்தை பார்க்கும்போது இறந்து பல நாட்கள் ஆனது போல் தெரியல, இறந்து சில மணி நேரங்களோ அல்லது அதிகபட்சம் ஒரு நாள் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, பிரேத பரிசோதனை செய்யாமலேயே உடலை கண்ணால் பார்த்தே அவர் எப்போது இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிற ஒரே மருத்துவர் இவர் தான். இதிலிருந்தே இவர் லட்சணத்தை நல்லா புரிஞ்சிக்க முடியுதுல்ல. கடைசியாக அதிமுக பிரமுகர் என்ன சொன்னார் அப்படின்னா, சின்னம்மா 30 வருஷமாக அம்மாவோட இருக்காங்க, முதல்ல தோழியாக இருந்தாங்க, அப்புறம் சகோதரியாக இருந்தாங்க, அப்புறம் ஆலோசகராக இருந்தாங்க. சின்னம்மா அவர்கள் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காங்க, தலைமை செயலர்கிட்ட பேசியிருக்காங்க, கோப்புகளை பார்த்துருக்காங்க. அம்மா எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அதுபோல சின்னம்மாவும் பன்னீர்செல்வம் நல்லது செய்வார்கள். சின்னம்மா மட்டும்தான் பொதுச் செயலாளராக ஆக முடியும். அவர் வந்தால் மட்டுமே கட்சியும் நல்லா இருக்கும், ஆட்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி தான் இந்த விவாதம் முடிஞ்சுது. இதை நல்லா கவனித்தோம் அப்படின்னா, 3 விஷயத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு தந்தி டிவி பாடுபட்டாங்க. முதலாவது, எம்பாமிங் செய்வது சாதாரண ஒன்று தான், அதில் எந்த மர்மமும் கிடையாது. ரெண்டாவது, எய்ம்ஸ் டாக்டர்கள், லண்டன் டாக்டர் இவங்க எல்லாருமே நேர்மையானவங்க, உண்மையானவங்க, காசுக்கு விலை போகாதவங்க. அவங்க எப்படி இறந்தவருக்கு சிகிச்சை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. மூணாவது, சசிகலா தான் அடுத்த பொதுச் செயலாளர். நண்பர்களே, நாம் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். நாம் கேள்விகள் கேட்டதுனால தான் மர்மங்களை பற்றி இவங்க விவாதத்திலே பேசியிருக்காங்க. அவங்களோட விவாதம் எவ்வளோ ஒருதலை பட்சமாக இருந்தது அப்படின்றது பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மக்களே, சாதாரண மக்கள் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த முழு விவாதத்திலையும் அடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்பதை பற்றி தான் விவாதிக்க இருந்தாங்க. சாதாரண மக்களாகிய நாம் கேட்ட கேள்விகள் தான் தந்தி டிவியின் இந்த திட்டத்தையே மாற்ற வச்சது. தொடரட்டும் நம் எல்லோருடைய பணியும். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.